அன்பான அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்று ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதத்தின் சிறப்பு என்னவென்றால் பல அறிவில் சிறந்தவர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் பிறந்த மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் பிறந்த ஒருவரை குறித்து நாம் இன்று பார்க்கலாம் அவரது பெயரை கேட்டாலே நமக்குள் தேசபக்தி என்னும் உணர்வு சிறகடித்து பறக்கும் நமது பாரத திருநாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டு வெள்ளையனே வெளியேறு என்று முழங்கிய நமது தேசச் செம்மல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த மாதத்தின் பதினோராவது நாளில்தான் இப்புண்ணிய பூமியில் ஜென்மம் எடுத்தார் எனவே இன்றிலிருந்து அவரை குறித்த சில கருத்துக்களை நான் உங்களுடன் பகிர்கிறேன் அவரது கவிதைகளை உங்கள் முன் பெருமையுடன் சமர்ப்பிக்கிறேன் புரட்சி கவி வரகவி என்றெல்லாம் போற்றப்பட்ட சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி இப்பூவுலகில் புண்ணிய ஜென்மம் எழுதினார் இவர் பிறந்த ஊர் இவர் பிறந்ததால் பெருமை கொண்ட ஊர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த எட்டயபுரம் இவரது பெற்றோர் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாள் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன் செல்லப்பெயர் சுப்பையா ஐந்து வயதில் தாயை இழந்தவர் இளமையிலேயே அருட்கவி பொழிந்தவர் பதினொன்று வயதில் பாரதி என்ற பட்டத்தை பெற்றவர் பிராமண குலத்தில் பிறந்தவராயினும் சாதி வேறுபாடு என்னும் பேய் நம்மை விட்டகல அவர் அரும்பாடு பட்டவர் சமூக வேறுபாடுகளை வேறறுக்க அவர் எழுதிய ஒரு கவிதையை இங்கே பார்ப்போம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே ஈன பகையர்களேனும் அவர் எம்முடன் அன்றோ சீனத்தராய் விடுவாரோ பிற தேசத்தற் போர்க்பல தீங்கிழைப்பாரோ வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் ஆயிரம் முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வே தம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே நந்திது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தா பின் நமக்கு வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் எப்பதம் வாய்த்திடுமேனும் நம்மில் யாவக்கும் அந்த நிலை பொதுவாகும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் புல்லடிமைத் தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்குனி மனம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் பாரத மக்கள் அனைவரும் ஒன்றென்ற வாழாமல் இப்பாரத தேசம் பாரினில் உயர தன்னாலான பலவற்றை செய்து பாரதியின் நாட்டு பற்றி எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது என்பதை கன இனி ஒரு கவிதை நாம் பார்ப்போம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ இன்னுயிர் தந்தமை ஈன்று வளர்த்தருள் ஈந்ததும் இந்நாடே எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே அவர் கன்னியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் போந்ததும் இந்நாடே இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ மங்கையராயவர் இல்லகம் நன்கு வளர்த்ததும் இந்நாடே அவர் தங்க மதலைகள் ஈண்ட முதூட்டித் தழுவியது இந்நாடே மக்கள் துங்கம் உயர்ந்து வளர்கன கோயில்கள் சூழ்ந்ததும் இந்நாடே பின்னர் அங்கவ மாய அவருட பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று தாய்நாட்டுக்கு வணக்கம் செலுத்தியவர் தனது தாய் திருநாட்டின் மீது கொண்ட பெருமையை பாரத நாடு என்னும் கவிதையில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சிலீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மகத்தன்மையிலே பொன்மயிலொத்திடும் மாதர்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்க கொண்ட மல்லர்தம் சேனை கடலினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு வன்மையிலே திண்மையிலே மனத்தன்மையிலே மதி நுண்மையிலே உண்மையிலே தவறாத புலவர் புலவ உணர்வினிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு யாகத்திலே தவ வேகத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டார்தம் அருளினிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ஆற்றினிலே சுனையூற்றினிலே தென்றல் காற்றினிலே மலை பேற்றினிலே ஏற்றினிலே பயன் ஈந்திடும் காலி இனத்தினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தோட்டத்திலே மரக்கூட்டத்திலே கனி ஈட்டத்திலே பயிர் ஊட்டத்திலே தேட்டத்திலே அடங்காத நிதியின் சிறப்பினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தான் பிறந்த தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டு இந்த தேசம் எவ்வாறெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று கனவு கண்டவர் பாரதி அந்த கனவினை தேசம் என்னும் தனது கவிதையில் எவ்வளவு அழகாக வடிக்கிறார் பாருங்கள் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடி பகை வெல்லுவார் வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் பாரத என்று பெயர் சொல்லுவார் மிடி பயங்கொள்ளுவார் வெல்லுவார் சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் வெட்டு கனிகள் செய்து தங்கம் முதலாம் வேறு பல பொருளும் குடைந்தெடுப்போம் எட்டு திசைகளிலும் சென்றிவை விற்றே எண்ணும் பொருளனைத்தும் கொண்டு வருவோம் முத்து தென் தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்து நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி தோணிகளோட்டி விளையாடி வருவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெட்டிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு தந்தங்கள் பரிசளிப்போம் காசி நகர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோ கருவி செய்வோம் ராசபுத்தானத்து வீரர்தமக்கு நல்லியர் கன்னட அளிப்போம் ஆடையும் பஞ்சில் உடையும் பண்ணி மலைகளன வீதி குவிப்போம் கட்டி திரவியங்கள் கொண்டு காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓய்தல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும் பாணிகள் செய்வோம் நடையும் பகப்பு முனர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொல்லர் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலகத் தொழிலனைத்தும் உவந்து செய்வோம் ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மக்கள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் நீதி நிறைய நின்று பிற மேலவர் கீழவர் மற்றோர் பாரத என்று பெயர் சொல்லுவா மிடி பயங்கொள்ளுவா துணை பகை வெல்லுவா தனது தேசம் இந்த அளவுக்குச் சிறப்படைய வேண்டுமென்று நமது பாரத அன்னை அந்நியனிடம் அடிபட்டு கிடந்த அந்த காலத்திலேயே கனவு கண்ட இப்பாரதியை போல் சிறந்த ஒருவ மனித இந்த பூவுலகில் அவதாரம் எடுத்திருப்பாரா என்பது நமக்கு ஐயமே இப்படிப்பட்ட பாரதியின் பெருமைகள் பலவற்றை இன்னும் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்